சீதாராம். போன எபிசோடில் ராவணன் ராமர் ரெண்டு பேரும் அவ்வாவாலோட சேனைகளை அமைச்சிட்டும், ராமர் அவரோட சேனை கருடனோட ஃபார்மேஷனில் அமைச்சிட்டும், எல்லாரும் சேஃபாக இருங்கோ, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கார்ட் பண்ணுங்கோன்னு அந்தந்த இடத்துல வந்து ஒரு ஒரு போஸ்டில் ஒரு ஒருத்தரை அமைச்சு வச்சுட்டும், ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவர் மூணு பேரும் கிளம்பி அந்த மலைக்கு மேலே போய், சுவேல பர்வதத்துக்கு மேலே போய் அங்கேருந்து திரிக்கூட்ட மலை மேலே இருக்கிற லங்கா ராஜ்யத்தை பார்க்கலாம், லெட்ஸ் கெட் அ கிளிம்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி ஏறுறாளாம். அவள் ஏறுற நேரத்தில், அதே நேரத்தில் ராவணன் அவனோட பால்கனிக்கு வந்து, அவனோட பேலஸோட பால்கனிக்கு வந்து அங்கேருந்து இந்த சைன்யம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஹீ கம்ஸ் அவுட். இப்படி கரெக்டாக இவா ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற நேரத்தில் சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஒரு திடீர்னு ஒரு கோபம் வந்து தான், ஒன்றுமே சொல்லலையோ, ஹி ஜஸ்ட் லெப்ட், ஒரு குதி குதிச்சாரா நேராக போனாரா அந்த ராவணனோட பால்கனிக்கே போயிட்டாராம். போய் ஒரு குத்து குத்தி ராவணனோட தலையில் இருக்கிற அந்த க்ரௌனை முதல்ல கீழே தள்ளி விட்டுட்டோ, ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பயங்கர சண்டை நடந்துதான். கையை பிடிக்கிறாளாம், காலை பிடிக்கிறாளா, கட்டி பிடிக்கிறாளாம், உருள்றாளாம், பொருள்றாளாம், ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாளாம். ராவணன் சொல்கிறாளாம், உனக்கு சுக்ரீவன்னு பேரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம். சுக்ரீவன்னா நல்ல கழுத்து இருக்கிறவன், அழகான கழுத்து இருக்கிறவன்னு பேரு. உன்னை ஹீன கிரீவனா ஆக்கிடுறேன் பார் அப்படின்றலாம், கழுத்தே இல்லாதவனா ஆக்கிடுறேன் பார் அப்படின்னு சொல்லி ராவணன் சுக்ரீவனை போட்டு நெரிக்கிறாளாம். சுக்ரீவன் ஒரு உத விட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா இங்கேயோ அங்கேயோ விழுந்து புரண்டு சண்டை போடுறச்சே, ராவணன் பார்த்தாலா, ஆஹா, இந்த சுக்ரீவனுக்கு பயங்கர பலம் இருக்கு, நம்ம இது மாதிரி சண்டை போட்டு இருக்க கூடாது, நம்ம பேசாம ஏதாவது மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதான ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சே, சுக்ரீவ மகாராஜாவுக்கு ராவணனோட மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு, நேர்மையாக சண்டை போட்டால் போட முடியும், மேஜிக்லாம் பண்ணால் எப்படி போட முடியும், அதனால ஒரு ஜம்ப் அங்கேருந்து பண்ணி நேராக ராமர்கிட்ட ஓடி வந்துட்டலாம். ராமர், என்ன நடக்கிறது இங்கே, ஏன் இப்படி வந்து சுக்ரீவன் இப்படி அவசரப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்காராம். சுக்ரீவன் வந்த உடனே, இவ்வளோ இம்பல்சிவாக ஆக்ட் பண்ணக்கூடாதுப்பா, கோபம் வந்திருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், சண்டேல ஒரு வார்னா கிளீனாக சண்டை போடணும், இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டும், நீ ஒரு ராஜா இல்லையா, உன்னை நம்பி எவ்வளோ வானராக இருக்கா, உனக்கு எதாவது ஒன்று ஆயிருந்ததுனா இது அத்தனை வானராக இருக்கும், அவளோட மொரால் போயிருக்கும், உனக்கு எதாவது ஆயிருந்ததுனா நான் எப்படி தாங்குவேன் அப்படின்லாம் சொல்லி ராமர் சொல்கிறலாம். ஒன்று சுக்ரீவ மகாராஜா சொன்னாலாம், நான் என்ன பண்ணுவேன், உங்களோட ஒய்ஃபான சீத்தே தூக்கின்னு போயிட்டானே, எனக்கு அந்த கோவம் இருக்குமா இருக்காதா அப்படி, சரி அப்படின்னு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வானர படையை கூட்டிட்டு இன்னும் லெட்டஸ் கோ டுவர்ட்ஸ் லங்கா அப்படின்னு சொல்லி அந்த மலையை ஏற ஆரம்பிச்சாலாம், திரிக்கூட்ட மலையை ஏற ஆரம்பிச்சாலாம். அங்கே ஏறி அந்த ஒரு ஒரு கேட் இருக்கு இல்லையா, எல்லா கேட்டையும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி ஒரு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சாலாம். ராவணன் அதை பார்த்துட்டு, அங்கே இருக்கிற ஆர்மியை வந்து டபுள் பண்ணுங்கோ, ஸ்ட்ரென்த்தை டபுள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாலாம். அங்கதனை வந்து ராமன் கூப்பிட்டு, நீ நேராக போ ராவணன் கிட்ட போ, நீ ரொம்ப தப்பு பண்ணியிருக்க, உன்னோட பிரம்மா கிட்டேன்னு வந்த மூணுனால நீ ரொம்ப 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 தப்பு பண்ணியிருக்க, நீ தேவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் வந்து நீ படுத்தியிருக்க, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நீ பனி, நான் உன்னை பனிஷ் பண்ண போகிறேன், நீ ஒழுங்காக சரண்டர் பண்ணிவிடு, சீத்தை என்கிட்ட கொடுத்துடு, இல்லாட்டி ராட்சஸர்களையே அழிச்சுடுவேனா அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாலாம். நீ சீதையை வந்து வெறும்னா உன்னோட ட்ரிக்னால நீ கூட்டிகிட்டு போயிருக்க, நீ ஒன்றும் உன்னோட பராக்கிரமத்தினால கூட்டின்னு போகல, இப்போ அதுக்கு நான் உன்னோட பேட்டில் பண்ண வந்திருக்கேன், ஒன்றா மரியாதையாக சீதையை திருப்பி கொடுத்துடு, இல்லைன்னா என்னை பேட்டிலில் மீட் பண்ணி நேராக நீ மேல் லோகத்துக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லி அனுப்புகிறாராம் அங்கதன்கிட்ட. விபீஷணனுக்கு நாங்கள் கிங்டமு கொடுத்துடுவோம், உன்னை அழிச்சிட்டோ, நீ இதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ராமர் அங்கதன் கிட்ட சொல்லவே, அங்கதன் உடனே அதே நியூஸை எடுத்துட்டு நேராக அங்கே ராவணனோட கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாளாம். ராவணனோட கோர்ட்டில் அத்தனை ராட்சஸர்களும் அத்தனை மினிஸ்டர்ஸும் இருக்காளாம். அவளுக்கு எதிர்க்க அவ்வளோ தைரியமாக அங்கதன் இதெல்லாத்தையும் சொல்கிறாளாம். சொன்ன உடனே ராவணன் அந்த ராட்சஸா கிட்ட, பிடிங்கடா அந்த வானரனை, அந்த வானரனை இந்த வாட்டி நம்ம கொன்னாதான் அவளுக்குலாம் அதோட இது என்னன்னு புரியும், பயம் என்னன்னு தெரியும் அவளுக்குலாம் அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்கிறாளாம். சொன்ன உடனே அங்கதன் அங்கேன்னு ஒரு உத உதச்சுண்டு ஒரு குதி குதிச்சு நேராக ரூஃப் கிட்ட போயிடலாம். ரூஃப்குள்ள கிட்ட போயிட்டு, நான் யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் அங்கதன் வாலியோட புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி நேராக இங்கே வானரா கிட்ட திருப்பி வந்துட்டாலாம். வந்து
ராமர் கிட்ட நடந்ததை சொன்ன உடனே, சரி இந்த ராவணன் திருந்த மாட்டான், நம்ம சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு, இப்போ நேரா போய் அட்டாக் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அட்டாக் அப்படின்னு வந்து இவாள்லாம் இந்த வானரால்லாம் கல்லு மரத்தை எல்லாத்தையும் தூக்கிண்டு சண்டைக்கு கிளம்பிட்டாலாம். அந்த பக்கம் பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ராட்சஸாலும் அட்டாக் பண்ண வராலாம். இப்படி ரெண்டு ஆர்மிஸும் அட்டாக் பண்ணிக்கிறச்சு, யாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஸ்பேரே பண்ணிக்கிறது இல்லையா, கட்டச்சாண்டா ஒரு ராட்சசன் அப்படின்னு வானரன் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்றானா, அங்க ராட்சசாலும் அதுக்கு குறைச்சல் கிடையாது, அவளும் வானரால டக்குன்னு கொலை பண்றதுக்கு பாக்குறாளாம். இதுல சில வானரெல்லாம் ஜெயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா அஜயதி சுக்ரீவஹ ராகவேனா அபிபாலிதஹ அப்படின்னு அதே ஸ்லோகம் அங்க ஹனுமான் சுந்தரகாண்டத்துல சொன்னார் இல்லையா, அதே ஸ்லோகத்தை சொல்லிட்டு ராமருக்கு ஜெயம், லக்ஷ்மணருக்கு ஜெயம், சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஜெயம், எல்லாருக்கும் ஜெயகோஷம் போட்டுண்டு அங்க போய் ஒரு ஒருத்தரையா போய் அட்டாக் பண்றலாம். எதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ணுவா அப்படின்னா, அது அவளுக்கு உள்ளேந்து என்தூசியாசத்தை கலப்போம். எல்லாரும் சேர்ந்து இப்படி கத்திண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வந்து கத்தரிச்சு அது மாதிரி என்தூசியாசம் கலம்பும். நம்ம வந்து இதை நம்ம டென்னிஸ் மேட்ச்லயோ இல்ல கிரிக்கெட் மேட்ச்லயோ கூட பாக்கலாம். நிறைய பேர் வந்து சச்சின் சச்சின் அப்படின்னு வந்து நிறைய அந்த ஹோல் கேலரி வந்து சேர் பண்ணும். அது வந்து இட் கிவ்ஸ் தெம் தட் ஹாப்பினஸ் தட் விர் கோயிங் டு வின். அது மாதிரி அவாலே அந்த ஜெயகோஷத்தை போட்டுட்டு ஜாலியாக போய் சண்டை போடுறாளாம். அப்போ என்னாச்சா, அங்கதன் இந்திரஜீத்தை வந்து அவனோட சேரியட்லேருந்து கீழே தள்ளி விட்டுட்டாலாம், ஹனுமான் ஜம்புமாலே தள்ளி விட்டுட்டாலாம், சுக்ரீவன் பெரிய மரத்தை எடுத்து பிரகாசனை கொண்டுட்டாலாம். அதுக்கப்புறம் இந்த பிரகாசன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, வானரா எல்லாரையும் தூக்கி தூக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாலாம். அதனால அந்த பிரகாசனை நேரா சுக்ரீவன் ஒரு மரத்தை வச்சு கொண்டுட்டாலாம். அடுத்தது லக்ஷ்மணர் விருபாக்ஷனை ஒரே ஏரோவால கொண்டுட்டாலாம். அதுக்கப்புறம் அக்னிகேது ரஷ்மிகேது சுப்தக்னா யக்ஞகோபா இவா எல்லாரையும் வந்து ஒரு ஒரு ஏரோஸ் எடுத்து ராமர் அவளோட தலை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாலாம். நீலன் நிக்கும்பனை கொண்டுட்டாலாம், எப்படி அவனோட சேரியட் வீல ஏத்தியே அந்த நிக்கும்பனை கொண்டுட்டாலாம். அதுக்கப்புறம் நைட் வந்துருத்தான், அவனாலும் எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காளாம். அந்த இருட்டுலயும் டே அவனை பார்த்தா ராட்சசன் மாதிரி இருக்கு விடாத அப்படின்னு வானரன் போய் துரத்தி பிடிச்சு அடிக்கிறாளாம். அந்த ராட்சசன் அங்கே டே அந்த வானரன் அங்க ஓடிட்டு இருக்காண்டா அவனை புடிடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடி அப்படிங்கிறாளாம். இப்படி ராத்திரியில கூட பயங்கரமா சண்டை ஓடிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ராமர் 6 ஏரோஸ் எடுத்து 6 ஹீரோயிக் ராட்சசாச கொண்டுட்டாலாம். யார வரலாம் அப்படின்னா, யக்ஞ சத்ரு மகா பார்ஷ்வா மகோதரா வஜ்ரதம்ஷ்ட்ரா சுகா அண்ட் சாரணா, இது மாதிரி 6 பேரையும் கொண்டுட்டாலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலம்புற கோலங்குலா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் வானராஸ் இவெல்லாம் எப்படி இருப்பாளாம், கருப்பா இருக்குமா அவளோட முகம், பெருசா இருப்பாளாம் அண்ட் லாங் டெய்ல் இருக்கும் இவாளுக்கு. இவெல்லாம் என்ன பண்ணுவாளாம், ஒரு ஒரு ராட்சசான மடிச்சு சுருட்டி பிழிஞ்சு எடுத்து கொண்டுடுவாளாம். அது மாதிரி நிறைய ராட்சசால அவ கொண்டுட்டாளாம். இதுக்கு நடுவுல எல்லாரும் அங்கதனோட பேட்டில் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து அங்கதன் என்ன பண்ணானா, இந்திரஜித் வந்தானே இந்திரஜித்தையே ஊன் பண்ணிட்டாலாம். இந்திரஜித் அப்படியே அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்தே டிசப்பியர் ஆயிட்டாலாம். இதை பார்த்தோன்னே ஆஹா அங்கதா சூப்பர் 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 நீ வந்து இந்திரஜித்தையே காணாம பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா இந்திரஜித் ஆக்சுவலா பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருந்தாலாம். அவன் தன்னோட மாயா சக்தினால இன்விசிபிள் ஆயிட்டானா, இன்விசிபிள் ஆனதோடும் இல்லாம அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்துல என்ன வரும், வெறும் ஸ்னேக்ஸா வரும், நாகங்களா வரும். அந்த நாக பாசத்தை எடுத்து ராமர் மேலையும் லக்ஷ்மணர் மேலையும் அமிச்சாலாம். அது என்னாச்சு, அங்க இருக்கிற சில வானரர்கள் பிளஸ் ராமர் லக்ஷ்மணர் எல்லாரையும் ரெண்டு பேரையும் அது மாதிரி தாக்கி அவெல்லாம் அந்த நாகத்தாலியை கட்டி போட்டு, அந்த நாகங்கிறது என்ன ஸ்னேக்குங்கிறது என்ன, அதுகிட்ட நிறைய பாய்சன் இருக்கும் இல்லையா, அந்த பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கடிச்சு கட்டி போட்டு அவ ரெண்டு பேரும் ஆணு கீழே விழுந்துட்டாலாம். அவ ரெண்டு பேரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ ராமரையும் லக்ஷ்மணரையும் யமன் கிட்ட அமுச்சு விட்டுட்டேன், இனிமே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் நிறைய வானரால வந்து ஹர்ட் பண்ணிட்டு இந்த இந்திரஜித் தன்னோட ராட்சச படையோட கிளம்பி உள்ள போயிட்டானா. எல்லாரும் ஏ இந்திரஜித் 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 அப்படின்னு வந்து ஜெயகோஷம் போட்டு எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்கலாம். விபீஷணன் இந்த இந்திரஜித்தை தன்னோட சக்தியால வந்து எங்க இருக்காங்கறத மட்டும் கண்டுபிடிச்சாலாம். ஆனா அதுக்குள்ளேயே இந்த இந்திரஜித்தும் கிளம்பி போயிட்டாலாம். போனதுக்கு அப்புறம் சுக்ரீவ மகாராஜா அழ ஆரம்பிச்சிட்டாலாம், என்னோட நண்பனான ராமனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி. வெறும்னு சாதாரணமா சண்டை போட்டா ஈஸியா போடலாம், இது மாதிரி மாயாசக்தியெல்லாம் வச்சுட்டு இப்படி மறைஞ்சிருந்தெல்லாம் சண்டை போட்டா யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவ மகாராஜா ரொம்ப அழுதாலாம். உடனே விபீஷ்ணர் சொன்னாலாம், அவ ரெண்டு பேரோட முகத்தை பார்த்தா அவ ரெண்டு பேரும் செத்து போயிருக்கான்னு எனக்கு தோணவே இல்லை, அவ ரெண்டு பேரும் முழிச்சுருவா, ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணணும், அவ ரெண்டு பேரையும் காட் பண்ணி எப்படி அவால திருப்பி முழிச்சுக்க வைக்கிறதுங்கிறதுல பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து இந்த வானர படைக்கு நீங்க கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும், நீங்களே இப்படி பயந்து அழுதா அந்த படை அந்த ஃபுல் ஆர்மி என்ன பண்ணும், நீங்க ரொம்ப தைரியமா இருந்து ராமரும் லக்ஷ்மணரும் கண்டிப்பா முழிச்சுருவாங்கிறத சொல்லி அவ எல்லாரையும் கார்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே சுக்ரீவ மகாராஜாவும் ஜாம்பவானை கூப்பிட்டு நீங்க எல்லாருக்கும் தைரியத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கார்டு போட்டாலாம். அதுக்குள்ளயும் இந்திரஜித் நேரா ராவணன் கிட்ட போய், அப்பா ராமனையும் லக்ஷ்மணனையும் கொண்டுட்டு நம்மளோட எனிமீஸ் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி போய் அனௌன்ஸ் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ண உடனே ராவணனுக்கு ஒரே சந்தோஷமா, அப்பா திஸ் இஸ் தி ஹாப்பியஸ்ட் நியூஸ் ஐ ஹர்ட் இன் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லி உச்சி முகர்ந்து கட்டி பிடிச்சிருந்து, ஒன்னால்தான்ப்பா எனக்கு சந்தோஷமே அப்படின்லாம் சொல்லிட்டோம், நீ போய் திரிஜட்டாவை அதுக்கப்புறம் மற்ற ராட்சசிகள் யாரெல்லாம் வந்து சீத்தையை வந்து காவல் பார்த்து காத்துட்டு இருக்காளோ அவள்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ராட்சசியா இன்னொரு நாலு பேர் அனுப்பிங்கிறீங்களாம். அந்த ராட்சசிகள்லாம் வந்து ராவணன் கிட்ட ரிப்போர்ட் பண்ண உடனே போய் சீத்தை கிட்ட சொல்லுங்கோ தட் ராமலக்ஷ்மணா நிஜமாவே செத்து போயிட்டா, புஷ்பக விமானத்துல போய் சீத்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்கோ, அவளே பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவளே வேற வழி இல்லாம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவா அப்படி சொல்லி ராவணன் சொல்றாளாம். உடனே திரிஜட்டாவும் தன்னோட ராஜா சொன்னபடி சீத்தைய புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு அங்கு பேட்டில் ஃபீல்டுக்கு மேல கூட்டின்னு போனாலாம். பேட்டில் ஃபீல்டுக்கு மேல சீதா அங்கேருந்து ராமரும் லக்ஷ்மணாலும் விழுந்து கிடக்கிறத பார்த்து, நான் இது பாக்கிறதுக்கா உயிரோடு இருந்தேன், என் பெரியவாள்லாம் சொன்னாலே நான் வந்து சுமங்கலியாதான் சாவேன் அப்படின்னு சொன்னாலே, ஆனா இவா சொன்னதெல்லாம் பொய்யா போயிட்டே, நான் மகாராணியா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அந்த நிறைய குழந்தையெல்லாம் பெத்துட்டு இருப்பேன்னு சொன்னாலே, ஆனா அது மாதிரி எதுவுமே ஆகலையே, நான் அதுக்குள்ளயும் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி செத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து அவ சொன்னதெல்லாம் நிஜம் கிடையாதா, எல்லாமே பொய்யா அப்படின்லாம் அழுதுட்டு இருந்தாலாம். அப்போ திரிஜிட்ட சொன்னாலாம், அம்மா நான் உன்னோட இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவான்னு, அதனால நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னலாம். என்ன சொன்னா சொன்னாலாம், இந்த புஷ்பக விமானத்துல யாரானு தன்னோட ஹஸ்பண்ட் இழந்திருந்தா அவளால இந்த புஷ்பக விமானத்துல ஏறவே முடியாதுமா, இதுல இருந்தே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ராமன் உயிரோட தான் இருக்கார், அவரோட ஃபேஸை பாருங்கம்மா, கொஞ்சம் கூட தேஜஸ் குறையல, செத்து போயிட்டா இந்த தேஜஸ் இருக்காதுமா, அவரோட ஃபேஸ் தேஜஸ் குறையவே இல்லைம்மா, அதனால அவர் இன்னும் சாகலை, அவர் கண்டிப்பா பொழைச்சு வந்துருவார், அவ ஜஸ்ட் விழுந்திருக்கா இப்போதைக்கு பேட்டில்ல, பேட்டில்ல இது மாதிரி யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறத சொல்ல முடியாது, ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜெயிப்பா இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் ஜெயிப்பா அது மாதிரி இருக்கும், உங்களோட பர்த்தா கண்டிப்பா முழிச்சுருவார், நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை கிட்ட சொன்ன உடனே சீத்தைக்கு கொஞ்சம் சமாதானமாயி, ஆமா நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்றது நிஜமாவே நடக்கணும் திரிஜட்டா அப்படின்னு சொன்னாலாம். இந்த திரிஜட்டா தான் அவளோட ஸ்வப்னத்தை சொன்னா ஞாபகம் இருக்கா சுந்தரகாண்டத்துல, அதே திரிஜட்டா இங்க நல்ல வார்த்தையா சொல்றா சீத்தை கிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ராமர் அப்படியே முடிச்சுட்டு பார்த்தாராம், அப்படியே ஹா அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல லக்ஷ்மணர் விழுந்திருக்காராம். அவர் எழுந்த உடனே அவருக்கு ஒரே சோகமா, அடடா லக்ஷ்மணா நீ இப்படி விழுந்துட்டியே லக்ஷ்மணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழறாராம். நான் இப்ப சுமித்ரா மாதா கிட்ட போய் என்ன சொல்லுவேன், உங்க புள்ள என்ன பாத்துக்கிறதுக்காக வந்தான், ஆனா என்னால உங்க புள்ளைய பாத்துக்க முடியல, உங்க புள்ள போயிட்டார் அப்படின்னு சொல்லுவேனா, எனக்காக நீ காட்டுக்கு வந்தே உன்னோட கூட நான் யமலோகத்துக்கு வந்துடுறேன்,
லக்ஷ்மணா என்னால் இந்த துக்கம் தாங்க முடியல, விபீஷ்ணா என்னால் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல, சுக்ரீவா நீ பத்திரமா இரு, இந்த ராவணன் உன்னை விடமாட்டான், ஏன்னா நீ என் பக்கம் வந்தேங்கிறதுனால நீ தயவு செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்கோ, எல்லாரும் பத்திரமா இருங்கோ, நான் என் தம்பியோடய போகிறேன் அப்படின்லாம் வந்து ராமர் புலம்புறாளாம். அதுக்குள்ளேயும் அங்கே ஒரு ராட்சசன் வராளாம். அந்த ராட்சசனை பார்த்தோன்னே இந்திரஜீத் அப்படின்னு அலறி அடிச்சு ஓடுறாளா வானராலாம். அதை பார்த்த உடனே அங்கே யார் இந்திரஜித் வந்திருக்கானா அப்படின்னு இவெல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். பார்த்தா விபீஷ்ணர் வராராம். அந்த இந்திரஜித் பண்ண அமக்கலத்துல இந்த வானரால்லாம் அவ்வளோ பயந்து போயிருக்காளாம், தட் விபீஷணனை பார்த்து கூட இந்திரஜித்துன்னு நினச்சிட்டு பயந்து ஓடுறாளாம். அதுக்கப்புறம் எல்லா வானராலையும் கூப்பிட்டு இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருங்கோ, அது விபீஷணர் தான், இந்திரஜித் வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, நம்மளாம் வாரியர்ஸ் அப்படின்னலாம் ஜாம்பவான் போய் அவளை சமாதானப்படுத்தினாராம். அதுக்கப்புறம் அவள் எல்லாரையும் கூட்டின்னு வந்தாலாம். விபீஷ்ணர் இது மாதிரி ஆயிடுத்தே, இந்திரஜித்து நினைச்சு இந்த வானரெல்லாம் இப்படி ஓடுறாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுன்ற போது அங்கே சுக்ரீவ் மகாராஜா சொன்னாலா, கவலைப்படாதீங்க, ராமலக்ஷ்மணா கண்டிப்பாக எழுந்துடுவா, அவள் ரெண்டு பேரும் எழுந்து திருப்பி சண்டை போடுவா, உங்களுக்கு கண்டிப்பாக ராஜ்யம் கிடைக்கும், இந்த வானரெல்லாம் திருப்பி இழந்த தைரியத்தை திருப்பி அவள் பெற்றுருவா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி சுக்ரீவ் மகாராஜா தைரியம் சொன்னாராம் விபீஷ்ணருக்கு. அதுக்குள்ளேயும் சுஷேனர் அப்படின்னு ரொம்ப வயசானவர் ஒருத்தர், அண்ட் அவர் தான் வந்து ருமாவோட அப்பா, அவர்கிட்ட சுக்ரீவ் மகாராஜா போய் பேச அவர் சொன்னாராம், தேவர்களும் அசுரர்களும் இந்த சண்டை போடுறாச்சே, அசுரர்கள் இது மாதிரி மறைஞ்சிருந்து சண்டை போட்டா அப்போ தேவர்களால் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் அட்டாக் அவா கீழே விழுந்துட்டு இருந்தா. அந்த நேரத்தில் விஷல்யகரணி அதுக்கப்புறம் சஞ்சீவகரணி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹர்ப்ஸ் எடுத்துன்னு வந்து அவளுக்கு உயிர் திருப்பி பிழைக்க வச்சா. அது ரெண்டும் அந்த பார்க்கடல் கடைஞ்ச போது அவளுக்கு கிடச்சது அப்படின்லாம் வந்து இந்த கதையை வந்து சுஷேனர் சொன்னாராம். அதனால அதை போய் ஹிமாலயாஸில் இருக்க அனுமான் அமைச்சு அதை எடுத்துன்னு வர சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறச்சே என்னாச்சாம், ஒரு கோல்டன் லைட் அப்படியே ஃபுல் வானத்தை வந்து பளிச்சுன்னு வந்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துதான். என்னடா இது, கண்ணு கூசுற அளவுக்கு இவ்வளோ பிரைட்டாக ஏதோ லைட் வருதுன்னு பார்த்தா அது கருடன். கருடன் யார், மகாவிஷ்ணுவோட வாகனம் இல்லையா, அவர் இப்படி பார்த்துட்டே இருந்தாரா இந்த வாரை. ராமரும் லக்ஷ்மணாலும் இப்படி நாகப்பாசத்தால் கட்டி போட்டா அப்படின்ன உடனே அவருக்கு தாங்கவே இல்லையா, ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தாலாம். இப்போ என்ன பண்ணாராம், நேராக கிளம்பி வந்துட்டாராம். அவரோட விங்ஸ் தான் இப்படி கோல்டன் கலரில் இருக்கான், அதுதான் இப்படி தக 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 தகன்னு ஜொலிக்கிறதாம். அவர் அவரோட விங்ஸை எடுத்து அடிச்சுட்டு அங்கே வந்து அவர் பக்கத்தில் வந்த உடனே அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் ஓடியே போயிடுதான், அப்படியே ஃபுல்லாக அந்த நாகப்பாசம் விட்டு ஓடியே போயிடுதான். ஏன் அப்படின்னா ஸ்னேக்ஸ் எல்லாருக்கும் கருடன்னா பயம், அதனால ஓடி போயிட்டான். அப்போது கருடன் அங்கே வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் தொட்டாலாம், தொட்ட உடனே அவளோட ஸ்ட்ரென்த், பவர், கரேஜ், இன்டெலிஜென்ஸ், மெமரி எல்லாம் வந்து முன்னாடியோட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதான், டபுள் மடங்கு ஆயிடுதான் கருடன் தொட்ட உடனே. அப்போ இவ்வளோ பவர் வந்துட்டு, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துட்டேன், இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேனே, நான் தானே கீழே விழுந்திருந்தேன், எனக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்தது அப்படின்லாம் சொன்னபோது யார் நீங்கள் அப்படின்னு வந்து ராமர் கருடனை பார்த்து கேட்டலாம். இப்போ கருடன் சொன்னலாம், பிரெத் எல்லாருக்கும் உள்ளதானே இருக்கும், உங்களோட பிரெத்தே வெளில இருந்ததுன்னா எப்படியோ அது மாதிரி நான் உங்களுக்கு, உங்களுக்கு இப்போ புரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு எல்லாம் புரியும், ஈவன் தேவர்களால் கூட இந்த நாகப்பாசத்துலேருந்து உங்களை காப்பாற்றிருக்க முடியாது, எனக்கு நீங்கள் இப்படி விழுந்திருக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால நான் ஓடி வந்துட்டேன், இந்த இந்திரஜித் அப்புறம் மற்ற ராட்சசாலாம் இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் பண்ணுவா, நீங்கள் அவள் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்கோ, நீங்கள் கண்டிப்பாக அவள் எல்லாரையும் டிஃபீட் பண்ணி சீதையை ரெஸ்கியூ பண்ணுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து, நான் இப்போ இங்கே இருக்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எல்லா வானராலும் ராமரும் லக்ஷ்மணாலும் அப்படி ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஏந்து நிற்கிறத பார்த்தவரை ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சியர் பண்ணலாம். கருடன் வந்ததில் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் வந்துவிட்டான், அங்கே இருக்கிற அத்தனை நாகர்களும் கிளம்பி ஓடி போயிட்டாலாம். அதனால என்னாச்சா, எல்லா வானராலும் அங்கே விழுந்திருந்த அத்தனை வானராலும் எழுந்துட்டாலாம். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி விட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுதா, அதனால ரொம்ப சந்தோஷமா இந்த வானரால்லாம்
உற்சாகத்தோட ஜெய் ஸ்ரீராம், ஜெயலக்ஷ்மணா, ஜெய சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு சொல்லி கத்தின்னு அமக்கலம் பண்ணலாம். என்னடா இது, இங்க கடலே அடக்கிற மாதிரி என்னமோ சத்தம் எல்லாம் வருது. இவா ரெண்டு பேரோட பேரெல்லாம் சொல்லி ஜெயகோஷம் வருது. சுக்ரீவ மகாராஜாக்கு ஜெயின்னு வருது. என்னாச்சுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி அவனோட பேலஸ்லேருந்து இந்த ராவணன் யோசிச்சுட்டு இருக்கானா. யோசிச்சுட்டு போய் அது என்னன்னு கண்டுபிடிங்கோ அப்படின்னு சொன்னலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.